பெருந்தொற்று இரண்டாம் அலை சிறிய மாற்றத்தால் வெல்லலாம். எப்படி தெரியுமா? பெருந்தொற்று தீநுண்மையை விட மிக வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்றால் அது அச்சமும் கவலையும் தான். பெருந்தொற்று நமது உடல், தொழில், நிதி, உறவுகள் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம்மை சுற்றி நடக்கும் செயல்களுக்கு நமது உடல் அச்சத்தையும் கவலையையும் இயற்கையாக வெளிப்படுத்தும். ஆனால் அதையும் மீறி இந்த கொடிய தீநுண்மையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் உயிர் வாழவும் எதிர்ப்பு தன்மைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருத்துவமனைகளில் படுக்கை ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவுகிறது என்ற நிச்சயமற்ற தகவல்களால் மன அழுத்தம், கவலை உணர்வு அதிகரிப்பது இயற்கை. மன அழுத்தமும் கவலையும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்தும், இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரித்தும், இரத்த அழுத்தத்தை அதிகரித்தும், சுவாசத்தை குறைத்தும் பல பாதிப்புகளை அளிக்கும் என அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. நீண்ட நாட்களாக அச்சத்துடன் வாழ்ந்தால் நோயை எதிர்ப்பதில் செயலிழந்து விடுவோம். அச்சத்தை சரியான பாதையில் கொண்டு சென்று பயன்படுத்தவில்லை என்றால் அது இழப்பை ஏற்படுத்தும் உணர்ச்சியாகவே இருக்கும். பெருந்தொற்று தீநுண்மையால் பாதிக்கப்பட்டவர்களில் நோய் அறிகுறிகள் பெருமளவில் இல்லாத ஏராளமானோர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டு குணமடைந்துள்ளனர். கடுமையான நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சாதாரணமாக குணமடைந்த ஏராளமானோர் தங்களின் வாழ்க்கை முறைகளில் சிறிய மாற்றங்களை கடைபிடித்தவர்களாவர். அவர்கள் செய்ததை நீங்களும் பின்பற்றினால் சிறந்த பலன்களை பெறலாம். அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? வீட்டில் இருப்பது. பெருந்தொற்று பாதிப்பு தொடரை உடைப்பதோ அல்லது கூட்டுவதோ நம்மிடமே உள்ளது. ஆகையால் தற்போதைய உடனடி தேவை வீட்டிலேயே இருப்பதுதான் முக்கியமானது. நிம்மதியான உறக்கம். பெருந்தொற்று தீநுண்மை தொற்றை எதிர்கொள்ள தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எத்தனை விதமான பானங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் உடலுக்கு தேவை நிம்மதியான உறக்கம். உறக்கமும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவும் தான் பெருந்தொற்று நோயாளிகளை குணமடைவதில் இருந்து தாமதப்படுத்துகின்றன என அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆகையால் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இரவு நேர உறக்கத்துக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். வைட்டமின்கள் தேவை. நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த வகை மருந்துகள் உலகம் முழுவதும் வழங்கப்படுகின்றன. இவை பாதிப்பில் இருந்து மீளவும் மேம்படவும், நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில் இருந்து தடுக்கவும் உதவுகின்றன. இவை உணவுகளில் இருந்தும் கிடைக்கும். எனவே அவற்றை கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வைட்டமின் சி எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், நெல்லிக்காய், கொய்யா, குடைமிளகாய், பப்பாளி பழங்களில் கிடைக்கும். துத்தநாகம், பூசணிக்காய் விதைகள், டபுள் பீன்ஸ், சுண்டல், சூரியகாந்தி விதைகள், இறால், சிப்பிகள், நண்டு, முந்திரி, பாதாம், முட்டை, சிக்கன், மட்டன் ஆகியவற்றிலும் கிடைக்கும். காளான் முட்டை சீஸ்களில் கிடைக்கும். வைட்டமின் டி சூரிய ஒளி காளான் முட்டைகளில் கிடைக்கும்.